கால்நடையாக போகிறேன், கஞ்சங்கிட்ட கேட்குறேன், உழைச்சிட்டு இங்கே வயசு இல்லை, உசரமாய்க்க மனசு இல்லை, என்னை மட்டும் மறந்துட்டியே பிச்சைக்கார கடவுள். பேராவூர்னி பக்கத்துலங்க ஒரு ஊராட்சி, மணக்காடு ஊராட்சியை சார்ந்தது தான் இந்த நெல்லடிக்காடு. நெல்லடிக்காட்டில் காளியம்மன் கோயில்னு கேட்டாலே எல்லாருமே சொல்லுவாங்க. அதில் தான் உட்காந்துருக்கோம், கோயிலில் தான் உட்காந்துருக்கோம், அங்கே தான் இவர் இருப்பாருங்க. இவரை பற்றி கொஞ்சம் பேசணும். நீங்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு உண்மை சம்பவங்க, அதுக்காக தான் வந்தோம். இவரை எதார்த்தமாக பேராவூரில் நான் பார்த்தேன், பார்த்துட்டு சரி பார்க்கலாம் இவரை நேரடியாக பார்ப்போம் அப்படின்னா, உண்மையிலே அவங்க வீட்டிலலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவருக்கான ஒரு உதவிக்காக தான் உங்கள்கிட்ட இந்த வீடியோ போடுறோம். ஓகே ஐயா, வணக்கம். உங்களோட பேருங்க ஐயா? முத்துராமன். முத்துராமன், உங்களுக்கு பிறவியிலே இந்த மாதிரி போனதா இல்லை இடையில தானா? இடையில போனது. இடையில தானா? எத்தனை வருஷம் ஆகுது? போய் மூணு நாலு வருஷம். நாலு வருஷம் ஆகுது. ஓகே, இப்போ உங்களுக்கு கால் போனதுக்கப்புறம் நீங்கள் அந்த சாப்பிட்றது எல்லாம் எங்கே சாப்பிட்றீங்க? அண்ணன் வீடு. அண்ணன் வீடு. சாப்பாடு வசதிகள்லாம் நல்லா இருக்கா? நல்லா போடுவாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த லைஃப்பில் கஷ்டமான சூழ்நிலைகள்லாம் இருக்கா உங்களுக்கு? கஷ்டங்கிறது நடந்தது புரியலை, நீங்கள் சொல்கிறது. நடந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம், கார் போனதுக்கு அப்புறம் கஷ்டம் தானே? ஆ, உட்காரலாம் முடியுதா? சரி, இப்போ உங்களுக்கு உதவினா என்ன வேணும், என்ன தான் இப்போ என்ன பண்ணணும், இப்போ உங்களுக்கு லைஃப்பில் உங்களுக்கு என்ன தேவைப்படுது? எது செலவு இல்லை, கடை கடை வந்து நீங்கள் சொல்கிறது, கடை வந்துன்னா உங்களுக்கான உதவிகள் ஏதாவது செஞ்சால் நீங்கள் இது பண்ணிடுவீங்க. ஓகே, இது வந்து எவ்வளோ நாட்களாக உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது? நாலு வருஷம் தான். நாலு வருஷம். இடையில தான் இந்த கால் போனதா? ஏன், ஆக்சிடெண்டா? ஆக்சிடெண்ட். இங்கே பட்டுக்கட்டை தவிரங்களுக்குலாம் மளிகைகளில் இருந்தேன், ஏதாவது வண்டி போனேன், அதனால பட்டுக்கட்டையிலேருந்து இங்கே தஞ்சாவூருக்கு. உறவுகளை இவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. பேராவணியில் நீங்கள் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க, கையேந்துவார் நிறையா பேர்கிட்ட. ஸோ அவருக்கான உதவிகள் நீங்கள் யாராவது உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டூடியோ 49 சார்பாக இப்போ வந்து ஒரு உதவி செய்ய போகிறோம். இது வந்து இவருடைய செலவுக்காக கொடுக்க போகிறோம். பட் ஆனால் அவருக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, ஒரு மூன் வீல் சைக்கிள். இப்போ லைன்ஸ் கிளப் பார்ப்பீங்க, ரொட்டரி கிளப் பார்ப்பீங்க, இல்லை ஒரு அரசியல் தலைவர்களோ இல்லை தொண்டு நிறுவனங்களோ இவருக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னா, உங்களால் முடிந்த உதவி ஒரு சைக்கிள். இவர் வாழ்நாள் முழுவதும் வாழ்வதற்கான ஒரு வாழ்வாதாரம்னா ஒரு கடை போட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு, சும்மா ஒரு பெட்டி கடை மாதிரி வச்சு கொடுக்கலாம். ஸோ நாங்களும் ட்ரை பண்ணுறோம், உங்களால் முடிந்த உதவியை உங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ. அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இவருக்கு என்ன உதவி தேவைப்படுதுன்னு தெரியும். உங்களை சார்ந்த நண்பர்கள் யாராவது உதவி செய்கிறவங்களா இருந்தால் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் நேரடியாகவே, இவருக்கு வந்து ஆதார் கார்டு இல்லை, இவருக்குன்னு எதுவுமே கிடையாது, இவர் வந்து கல்யாணம் பண்ணலை, மேரேஜ் பண்ணலை, இவர் அப்படியே கொஞ்சம் இதாகவே இருந்துட்டார் போல், இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாருங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களால் முடிந்த உதவியை இவருக்கு செஞ்சு கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.